இந்த உங்களோட புரிதல் கிடைக்கிறதுக்கு முன்னகுட்டி எல்லா விஷயத்துலேயுமே ஒரு எல்லா பிரச்சனைகளையுமே ரொம்ப மைண்டில் ஏற்றி அந்த பிரச்சனையோடு சுழலும் போது வெளியே உள்ள செயல்கள் வந்து கரெக்ட் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம இந்த புரிதல் கிடைச்ச பிறகு எதுலேயுமே முரண்படாதபடி நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து நல்லா ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்குது. இப்போ க்வெஸ்சன் என்னென்னா, அப்போ வந்து இத்தனை வருஷமும் கடந்த கஷ்டத்துலேருந்து நிவர்த்தி கிடச்ச மாதிரி இருக்குது. இதே இது நம்ம அடுத்த பிறவி எடுத்தோம்னா இந்த புரிதல் நம்மளுக்கு ஆரம்பத்திலே கிடச்சிருமா? ஏன்னா இப்போ கிடச்சிருக்கு, இதே இது நம்மளுக்கு அடுத்ததும் கிடச்சிருமா? இல்லை, அடுத்தாவது மொத்தத்தில் வந்து பிறவிங்கிறதைய நோக்கமே வந்து இந்த விடுதலை அடையணுங்கிற நோக்கம்தான். விடுதலை அடையணுங்கிற நோக்கத்தில் போகிறவங்களுக்கு வந்து விடுதலை அடைஞ்ச பிறகு அடுத்த பிறவி வந்து அவங்க டிசைன் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது, அவங்களே டிசைன் பண்ணிக்கிடலாம். இப்போ நாம் என்ன மாதிரி பிறவி எடுக்கணும், என்ன மாதிரி வாழ்க்கையெல்லாம் வாழணும்னுட்டு அவங்களே டிசைன் பண்ணிக்கலாம். இந்த நிலையை அடையாதவங்களுக்கு தான் அவங்க ஆசைப்பட்டு தான் பிறப்பாங்க, நல்ல இது வேணும்னுட்டு சொல்லி ஆசைப்பட்ட நிலையில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க கர்மாவுக்கு தகுந்த பிறவியே கொடுக்கப்படும். இப்போ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து அது அவங்களே பிறவியை நிர்ணயம் பண்ணிக்கலாம். பிறவியை நிர்ணயம் பண்ணும்போது அவங்க இப்படி தான் இருக்கணும்னுட்டு அவங்க எடுத்தாங்கன்னா எடுத்துக்கிடலாம், அது அவங்கள அவங்க டிசைன் பண்ணுறது தான். இல்லை ஒரு சராசரி மனிதர் மாதிரி வாழ்ந்து பழையபடி இந்த மாதிரி மாறினான்னு சொன்னால் அப்படியே எடுத்துக்கலாம், அது அவங்களே டிசைன் பண்ணிக்கிடுறது தான். என்ன மாதிரி டிசைன் பண்ணணுமோ அந்த வாழ்க்கையை டிசைன் பண்ணிக்கலாம். அவங்க கட்டாயம், ஏன்னா நம்ம தெளிவடைகிறதுனால தான் முக்கியம். தெளிவடைஞ்சவங்களுக்கு அவங்க பிறப்பு அவங்களே டிசைன் பண்ணிக்கலாம். வேணும் இதே மாதிரி நிறைய பேர் அப்படியே கன்டினியூ பண்ணிகிட்டு இருக்கணும்னுட்டு நினச்சாலும் நினைக்கலாம், இல்லை வேறு மாதிரி கூட வாழ்ந்து இப்படி இந்த மாதிரி நிலைக்கு வரலாங்கிற மாதிரி கூட முடிவு பண்ணிக்கலாம். அது அவங்கள தான் முடிவு பண்ணும். எது வந்து ஏன்னா அவங்களுக்கு எந்த தேவையுமே கிடையாது. அவங்க ஏதாவது ஒரு பிறவி எடுத்தான்னா நாலு பேருக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமாங்கிற ஒரு இதை தான் பார்ப்பாங்க. அதுக்கு என்ன மாதிரி பதவி எடுத்தான்னா உதவிகரமாக இருக்கும் நீட்டு சொல்லி எடுக்கிற முடிவு தான்.